வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் பிவிக்கு பேசுகிறேன். மாங்காய் காலம் வந்துச்சுங்க. மாங்காய் வந்தாவே மாங்காய் சாதம் சாப்பிடணும்னு இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் புளிப்பு மாங்காயில் பிடிக்காது. இந்த மாங்காய் புளிக்கவே பிடிக்காது நட்புகளே. இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இதை கழுவி எடுத்து துருவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் துருவி, தேங்காய் கொஞ்சம் துருவிக்கிட்டேன், காஞ்சி மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு. பிறகு கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டுட்டு அது புரிகிற நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு, பிறகு அதுலேயே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அந்த உளுத்தம்பருப்பு தான் நட்புகளை இந்த மாங்காய் சாதத்துக்கு ரொம்ப அப்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த இஞ்சி துருவல், தேங்காய் துருவல், கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லி வதக்கி விட்டுட்டே இருக்கேன். பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு அந்த மஞ்சள் வாசனை போகிற அளவுக்கு அதில் நல்லா கொடுத்துட்டு, பிறகு துருவி வச்ச மாங்காய் இதுவை துருவில் அதில் போட்டுட்டு நல்லா நாலா பக்கம் அதை கிளறி கிளறி விடணும். கிளறி விடும்பொழுது கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த கலரில் அது மாறும் பட்சத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தரட்டி தரட்டி கொடுத்தோம்னா அதில் ஊற்றினா எண்ணெய் தனியாகவே பிரிகிற அளவுக்கு வந்துடும். ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது. பிறகு இன்னும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை இது பண்ணிவிட்டு, பிறகு சாதம் கலந்து அதில்